வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கையுடன் ஜனனி விநாயகமூர்த்தி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம், பிரதியமைச்சர் வி முரளிதரன் தெரிவிப்பு. வடக்கில் இராணுவ ஆட்சியை அகற்றவும் ஜேவிபி கோரிக்கை. இலங்கை விடயத்தில் அவசரப்பட முடியாது, இந்திய பிரதமர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கைவிடப்பட்ட 2000 குளங்களை புனர்நிர்மாணம் செய்யும் திட்டத்தின் கீழ் பயிர்ச்செய்கைக்கு நீரிழைக்கும் இயந்திரங்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் மியாங்கல் குளத்தின் புனர்நிர்மாண பணிகளும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இக்குளத்தின் புனர்நிர்மாண பணிகளுக்கென சுமார் 75 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. இன்று மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு பாரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கான நீர் இறைக்கும் இயந்திரங்களை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச வழங்கி வைத்தார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மீள் எழுச்சி திட்டத்தின் மூலம் இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மீள்குடியேற்ற பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நீர் இறைக்கும் இயந்திரங்கள் மற்றும் அதன் செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சர் பெசில் ராஜபக்ச பார்வையிட்டார். இன்று எங்களுடைய இனங்களுக்கிடையே ஒரு விரிசலை உருவாக்குவதற்கு முயற்சியில் கொண்டிருந்த காலத்தில் இன்று நீங்கள் பார்த்தீங்கள், வெளிநாட்டிலே கடந்த கால யுத்தங்களில் நடந்த குடும்பங்களை எல்லாம் பிரிவுபடுத்தி வெளியிட்டு மீண்டும் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது மீண்டும் ஒரு இன முறுவலை ஏற்படுத்துவதற்கு முயற்சியில் கொண்டிருக்கிறார்கள். இன்று கடந்த யுத்தம் என்பது உங்களுக்கு தெரியும், அது இனிப்பான விடயம் அல்ல, மிகவும் கசப்பான விடயம். அனைத்தினாமே அறிந்திருக்கின்றது. சிங்கள மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள், தமிழ் மக்கள் மடிந்திருக்கின்றார்கள், முஸ்லிம் மக்கள் மடிந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இழப்புகளை கடந்து வந்த ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் நினைவுபடுத்தி மக்களை ஏமாற்றிக் கொண்டு அதற்காக வெளிநாட்டு சக்திகளும் வந்து இது பண்ணி கொண்டிருப்பது அவ்வளவு சிறப்பாக, அதுக்காக நாங்கள் உத்தரவு போவது என்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. உங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு 10,000 மக்கள் தான் மீள் குடியேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனைய மக்கள் அனைவரும் மீள் குடியேற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் இந்த ஒற்றுமைகளை ஒருமைப்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாத தீய சக்திகள் தான் தற்பொழுது இது போன்ற பேச்சாளர்களை மேற்கொண்டு வருகிறார் என்று உங்களுக்கு தெரியும். பல அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் இன்று அதை ஊக்கப்படுத்துகின்றார்கள். இவர்கள் தான் கடந்த காலத்தில் யுத்தத்தை ஊக்கப்படுத்தி விட்டு வெளிநாடுகளில் தப்பி சென்றவர்கள். ஆகவே மீண்டும் நாங்கள் அவர்களை அந்த ஊக்கப்படுத்தலுக்கு பின்னால் நாங்கள் செல்வமாக இருந்தால் மீண்டும் ஒரு அழிவை நீங்கள் சந்திக்க வேண்டிய காலம் வரலாம். தமது பிள்ளைகளுக்கு வெளிநாடுகளில் கல்வியை பெற்றுக் கொடுக்க அமெரிக்க டாலர் மற்றும் யூரோவுக்கு ஏமாந்த சிலர் எமது ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சிக்கின்றனர். அதனால் மீண்டும் ஒருமுறை பொய் பிரச்சாரங்களுக்கு ஏமாற வேண்டாம். நீங்கள் பட்ட துன்பத்தை நீங்களே அறிவீர்கள். குறைகள் உள்ளன, குறைகள் இல்லாத நாடு இல்லை. அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து முன்னோக்கி செல்ல நாம் செயற்படுவோம். ஐநா வெளியிட்டுள்ள யுத்த குற்றம் குறித்து இலங்கை தனது நிலைப்பாட்டை விரைவில் வெளியிட வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறு இலங்கை தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த தவறினால் சர்வதேச நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை அதிகாரிகள் தமது பொறுப்பை உறுதி செய்வதில் முன்னின்றதால் அமெரிக்க சர்வதேச விசாரணைக்கான அழைப்பினை சிறிது காலம் நிறுத்தி வைத்திருந்ததாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் சர்வதேச மனித உரிமை மீறல் சம்பவங்கள் தொடர்பிலான சுயாதீன விசாரணைகளுக்கு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் முழுமையான ஆதரவினை வழங்கும் என தெரிவித்துள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டியது இலங்கை அரசாங்கத்தின் முதன்மை கடமைகளில் ஒன்றாகும் என சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறெனினும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டு ரீதியான விசாரணைகளை நடத்த முடியாத சூழ்நிலை காணப்பட்டால் சர்வதேச ரீதியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.
சேனல் 4 வீடியோ வெளியிட்டுள்ள இலங்கையின் கொலைக்களங்கள் என்ற தலைப்பிலான ஆவண திரைப்படம் வெளியானதை அடுத்து இலங்கை மீதான சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் இராணுவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென மக்கள் விடுதலை முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. அதேபோன்று புலிகளின் வங்கிகளில் காணப்பட்ட நகைகளையும் பணத்தையும் உரியவர்களுக்கு ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க இந்த கோரிக்கைகளை முன்வைத்தார். அன்று வன்னி பகுதியில் புலிகளின் வங்கி கட்டமைப்பு செயல்பட்டது. அந்த வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்த நபர்களிடம் அதற்கான ஆதார சீட்டு உள்ளது. பணம் வைப்பிலிட்ட தமிழ் மக்களிடத்தில் ஆதார சீட்டு உள்ளது. பாரிய தங்க நகைகள் பணம் என்பவை மீட்கப்பட்டதாக ஊடகங்களில் பார்த்துள்ளோம். அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? முறையான விசாரணைகளை நடத்தி மீட்கப்பட்ட தங்க ஆபரணம் பணம் என்பவற்றை அந்த மக்களுக்கு மீண்டும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் மக்களின் தேவை. 3 நாட்களுக்கு முன்னர் முகமாலையில் 26 லொரிகள் மீட்கப்பட்டன. அந்த லொரிகளுக்கு சொந்தக்காரர்கள் யாழ்ப்பாணத்தில் ஆதாரத்துடன் உள்ளனர். ஆனால் பாதுகாப்பு அமைச்சு அந்த லொரிகளை இரும்பு கடைகளுக்கு விற்றுள்ளது. மீண்டும் யாழில் புகைப்படம் எடுத்து பதிகின்றனர். வீட்டில் இருக்கும் அனைவரையும் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்து இராணுவ முகாமில் வைத்துள்ளனர். புதியவர் வந்தால் விசாரணை. இது என்ன நிலை? சாதாரண நிலை அல்ல, அது விசேட நிலை. எனவே அம்மக்களின் சாதாரண நிலையை ஏற்படுத்த வேலை திட்டம் அவசியம். தயவு செய்து அங்கு இராணுவ ஆட்சியை அகற்ற வேண்டும். சாமானிய ஜீவித்தே யாவத் கருணாக்கரலா ஐக்கிய தேசிய கட்சிக்குள் காணப்பட்ட உள்பிரச்சனை நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களின் பிரச்சனையை தீர்க்கவென வலுவான எதிர்கட்சி ஒன்றை உருவாக்க வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். உறுதியான எதிர்கட்சி ஒன்றை உருவாக்க மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே பாராளுமன்ற உறுப்பினர் இதனை கூறினார். நாட்டில் வேண்டிய அளவிற்கு பிரச்சனை உள்ளது. அரசாங்கம் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டும் உள்ளது. சில பிரச்சனைகளை தயாரித்தும் வருகின்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இன்று பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை. நாட்டு மக்களுக்காக, ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களுக்காக நாம் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்திற்கு சவால் விடுக்கும் வகையில் செயற்பட்ட குழுவினரை மத்திய செயற்குழுவிலிருந்து அகற்ற எடுத்த நடவடிக்கையை அவர் இரத்து செய்ய வேண்டும். அதேபோன்று சஜித் பிரேமதாச பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு வாபஸ் பெறப்பட வேண்டும். நான் ரணில் குழு, சஜித் குழு இரண்டிலும் இல்லை. நடுநிலையாக இப்பிரச்சனையை பார்க்கின்றேன். காரணம், எமக்கு பலமான எதிர்கட்சி வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வரலாற்றை பார்த்தால் இவ்வாறு பிரச்சனை இருந்தபோதுதான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாத யாத்திரை சென்றார். நாட்டு பிரச்சனைகள் சிலவற்றை கையில் எடுத்துக்கொண்டு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து சிந்திக்க மக்களின் பெயரால் தயவு செய்து அனைவரும் ஒன்றிணைவோம். இலங்கை விடயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்துவிட முடியாதென இந்தியா அறிவித்துள்ளது. புதுடில்லியில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கை பிரச்சனைகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டியுள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கை விடயத்தில் அவசரப்பட்டு செயல்பட முடியாதென அவர் கூறியுள்ளார். பொறுமையுடன் தான் எதையும் அணுக வேண்டியுள்ளது என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ் ஆகிய அண்டை நாடுகளுடனும் அவ்வாறான போக்கினை கடைபிடிக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ராகுல் காந்தி பிரதமராக எந்த தடையும் சிக்கலும் இல்லை என்று ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பதிலளித்துள்ளார். 13வது அரசியல் யாப்பு திருத்த சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் அரசியல் துறை தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
கண்டி மல்வத்துப்பிட அஸ்கிரிய மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்ற வேளையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எமது மக்களை இவ்வாறே இருக்கும் நிலையை ஏற்படுத்தக்கூடாது, மற்றது எல்லாவற்றிற்கும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அரசிடமே எதிர்பார்க்க முடியாது. எம்மால் முடிந்தளவும் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும். எங்களுக்கு பல்கலைக்கழகம் ஒன்று அவசியம். பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதை விட இருப்பவற்றை பாதுகாத்துக் கொள்ள நன்று. பலவற்றில் வசதிகள் இல்லை. தமிழ் சிங்கள மக்கள் என்ற பிரச்சனையை நாட்டில் இல்லாது செய்ய வேண்டும். அதற்குத்தான் இந்தியாவின் ஊடாக 13வது சீர்திருத்தத்தை கொண்டு வந்தனர். அது இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. வடக்கில் மட்டுமல்ல சிங்கள பிரதேசத்திலும் அது நடைமுறையில் இல்லை. இந்த நாட்டில் தமிழ் மக்கள் போன்று சிங்கள மக்களும் 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கின்றனர். அதில் காணப்படும் சிறு சிறு குறைகளை நிவர்த்தி செய்து அதனை வழங்க வேண்டும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். அனைத்து பல்கலைக்கழக கல்விப்பீட நடவடிக்கைகளையும் எதிர்வரும் 3 வருடங்களுக்கு ஆங்கில மொழியில் நடத்தி செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் SB திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் திசாபெவ இராணுவ முகாம் பொறியியல் பிரிவில் தலைமைத்துவ பயிற்சி பெறும் மாணவர்களை நேரில் சென்று பார்வையிட்ட போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் உலகில் கேள்வி நிறைந்த மாணவர்களாக இவர்களை வெளியேற்ற நாம் முயற்சிக்கின்றோம். கலை மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரது பீடங்களையும் நாம் ஆங்கிலத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றாக ஆங்கிலம் கற்பிப்போம். பட்டப்படிப்பு முடிந்து வரும் மாணவரிடம் உங்கள் ஆங்கிலம் எப்படி என்று கேட்பர். அவர் சமாளிக்க முடியும் என்பார். சமாளிப்போம் என்ற கதை சரிவராது. மாணவர்களுக்கு ஆங்கிலம் பூரணமாக தெரியக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கல்வி கட்டமைப்பை மாற்றுவோம். தொடர்பாடல் துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்காகவே கையடக்க தொலைபேசிகளின் அழைப்பு கட்டணத்தை குறைக்க தீர்மானித்ததாக தொலைத்தொடர்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டியர் தெரிவிக்கின்றார். கேகாலை ஹெட்டிமுல்ல நகரில் கணனி மற்றும் தொலைத்தொடர்பு நிலையம் ஒன்றை மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். தொலைபேசி வசதி கிடைக்கின்ற போதும் பணம் தொடர்பிலும் மக்களுக்கு வசதி கிடைக்க வேண்டும். அதனால் கையடக்க தொலைபேசியின் அழைப்பு கட்டணங்களை குறைக்க தீர்மானித்தோம். கையடக்க தொலைபேசி பயன்படுத்தும் ஒவ்வொருவரினதும் அழைப்பு கட்டணமாக நிமிடத்திற்கு அறவிடப்பட்ட 2 ரூபாய் 1 ரூபாவாக மாற்றப்பட வேண்டும் என தீர்மானித்தோம். இத்துடன் தமிழ்ச் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.